ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு வேற லெவல் பயங்கரமான சிங்கப்பூர் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2015 ரிலீஸ் ஆன பிரிங் பேக் தி டெட். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட அம்மாக்கு விஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. கண்ணம்மா ஆண்டிக்கு நானும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவியோட இன்ட்ரோடக்ஷன்லயே நமக்கு ஜியான்ற பொண்ணோட லைஃப் ஸ்டோரிய ஒரு குட்டி ஸ்டோரியா சொல்லிட்டு இருக்காங்க. அவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். சின்ன வயசுல இருந்தே பியானோ வாசிக்கிறதுனா ஜியாக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு அடுத்ததா அவளுக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம ஹீரோ தேவ். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்ச நாள்ல ஜியா பிரெக்னென்ட் ஆகுறான். ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. அவனோட பேரு ஜவுலி. நம்ம ஷார்ட்டா லீன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லீ கொஞ்சம் கொஞ்சமா வளர்றான். அவனுக்கும் பியானோலாம் சொல்லி கொடுத்து ஜியா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே மெயின் ஸ்டோரிக்குள்ள வராங்க. பியானோலாம் பயங்கரமா தூசி படிஞ்சு போய் கிடக்கு. ஜியா அதை ஓபன் பண்ணி பிளே பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா லீ அங்க வந்து ஜியாவை விளையாடுத்தனமா தொல்லை பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஜியாவும் அவனை சேஸ் பண்ணிட்டு பின்னாடியே ஓடுறான். அப்பதான் லீ செவத்துல கிடைக்க வச்சிருக்கிறத ஜியா கவனிக்கிறா. பயங்கர கோவமா அவனை திட்டிட்டு இருக்கான். தெரியாம பண்ணிட்டேன்னு லீ சாரி கேட்டு பாக்குறான். அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய மரியான்ற பொண்ணும் இதை நானே கிளீன் பண்றேன்னு சொல்லி பாக்குறா. ஆனா ஜியா எதையுமே ஒத்துக்கிறதா இல்ல. ஒரு குச்சி கொண்டு வர சொல்லி லீ கையிலே பளிச்சுன்னு ஒரு அடி வைக்கிறா. இதோட இந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. நைட் ஆகுது. நம்ம ஹீரோ தேவ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஜியா சோகமா உட்காந்துருக்கத பாத்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். கோவத்துல லீய அடிச்சுட்டேன், அவன் இன்னும் தூங்கிருக்க கூட மாட்டான், எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, நான் போய் பேசுறேன்னு தேவ் சொல்லும் போது இல்ல நானே போய் சாரி கேக்குறேன்னு சொல்லிட்டு ஜியா லீயோட ரூமுக்கு போறான். அவ சொன்ன மாதிரியே லீ முழிச்சுதான் இருக்கான். எனக்கு கதை சொல்லுங்கன்னு கேக்குறான். என்ன கதைன்னு கேட்டா ஹான்சல் அண்ட் கிரேட்டல்னு சொல்றான். அந்த கதைய எத்தனை தடவை சொன்னாலும் லீ சலிக்காம கேட்பான். அந்த கதையில வரக்கூடிய ஹான்சல் கேரக்டரோட ஸ்டெப் மதர் அந்த பையனை காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுருவாங்க. இத பத்தி சொல்லும் போது உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நீங்களும் என்ன காட்டுக்குள்ள விட்டுடுவீங்களான்னு லீ கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா உன்னை என்னைக்குமே விட்ட மாட்டேன்னு சொல்லி ஜியா லீய தூங்க வைக்கிறா. இதோட அடுத்த நாள் காலையில ஆகுது. அன்னைக்கு லீயோட பர்த்டே. அவனுக்கு புது டிரெஸ் ஷூவெல்லாம் போட்டு விட்டு ஜியா அவனோட கண்ணை மூடி வெளியே கூட்டிட்டு வரான். வெளிய தேவ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அழகான ஒரு நாய்க்குட்டிய வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கு மொசாட்னு லீ பேர் வைக்கிறான். அத கூட ரொம்பவே சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கான். இன்னைக்கு ஆப்டர்நூன் 3 மணிக்கு பார்ட்டி இருக்கு, சோ சீக்கிரமா வந்துருங்கன்னு ஜியா சொல்லிட்டு இருக்கா. தேவும் சரின்னு சொல்லிட்டு வேலை கிளம்பிடுறான். மரியாதா வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. ஜியா எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டுட்டு படுத்துக்கிறான். 3 மணி ஆகுது. வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. மரியாதா எல்லாரையும் வெல்கம் பண்றா. ஆனா ஜியா இன்னமும் தூங்கிட்டு இருக்கான். எல்லா ஃபங்க்ஷன்லயும் நடக்கிற மாதிரி ஒரு முகம் தெரியாத ஆண்டி அங்க வந்து என்ன ஞாபகம் இருக்காடா, நான் தான் உன்னை சின்ன வயசுல வளர்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு லீ அங்கிருந்து ஓடி போயிடும். இன்னொரு பக்கம் தேவோட ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதை ஜியா கிட்ட சொல்லலான்னு கால் பண்ணா அவ அப்பதான் ஏந்திரிச்சு குளிக்க போயிருக்கான். சரினா வீட்டோட டெலிஃபோனுக்கு கால் பண்ணா மரியாதா அட்டெண்ட் பண்றா. அவகிட்ட விஷயத்த சொல்லிட்டு லீ கிட்ட போன கொடுக்க சொல்றான். எனக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுங்கன்னு லீ சொல்றான். ஆபீஸ்ல இருக்கேன், வீட்டுக்கு வந்து பாடி காட்டுறேன்னு தேவ் சொல்றாரு. ஆனா எனக்கு இப்பயே வேணும்னு லீ அடம்பிடிக்கிறான். சரி பரவாயில்லன்னு பையனுக்காக ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் தேவ் ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டு இருக்காரு. லீயும் அதை கேட்டுட்டே இருக்கான். அப்ப சடனா மொசாட் அங்கிருந்து வெளியே ஓட ஆரம்பிக்குது. லீயும் அதை துரத்திட்டு பின்னாடியே ஓடுறான். சடனா அவன் பயங்கரமா கத்தக்கூடிய சவுண்டு மட்டும்தான் போன்ல கேக்குது. அதே நேரம் ஜியா கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது வீட்டுல யாருமே இல்ல. வெளியே வந்து பார்த்தான் லீக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் அங்கேயே சித்து போயிட்டுதா சொல்லிட்டு இருக்காங்க. தேவ் ஜியாவால இதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. லீயோட சவப்பெட்டிக்குள்ள அவனோட நாய் பொம்மையையும் சேர்த்து புதைக்கிறாங்க. அடுத்த நாள் லீயோட உடம்ப புதைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜியா ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறான். ஒரு நாள் ஜியாவை பாக்கிறதுக்காக பாட்டியில பார்த்தா அந்த திடீர் ஆண்டி வீட்டுக்கு வராங்க. ஜியா இருட்டு ரூம்குள்ள உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அவளை வெளியே கூட்டிட்டு வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டி யாருன்னு பார்த்தோம்னா சின்ன வயசுல லீக்கு பேபி சிட்டரா இருந்திருக்காங்க. அப்ப அந்த ஆண்டி இறந்தவங்க கூட பேசக்கூடிய ஒரு வயசான ஆளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. என் வீட்டு பக்கத்துல கூட ஒரு குட்டி பொண்ணு இறந்து போயிட்டா, அவ செத்து போனது கூட தெரியாம அடிக்கடி அங்கேயே பேயா சுத்திட்டு இருந்தான். அந்த வயசானவர் தான் பொண்ணோட ஆவி கிட்ட பேசி அவளை அவளோட உலகத்தை
கார்த்திகை அனுப்பி வச்சாருன்னு ஆண்டி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நானும் என் பையன் கிட்ட பேசணும், ஒரே ஒரு டைம் என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு ஜியா கேக்குறோம். ஆனா அந்த வயசானவர் செத்து போயிட்டாரு, அவரோட பையன் தான் இப்ப அந்த வேலையை பாத்துட்டு இருக்காருன்னு ஆண்டி சொல்லும் போது பரவாயில்ல என்ன உடனே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ அடுத்த நாள் ஆண்டியும் ஜியாவும் அந்த ஆளை பார்க்க போறாங்க. அவரோட பேரு மாஸ்டர் சாங். மாஸ்டர் ஜியா கிட்ட உனக்கு வேற குழந்தைங்க இல்லையான்னு கேட்கும் போது இல்ல, இதுக்கு முன்னாடியே ரெண்டு குழந்தைங்க வயித்துல இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க, ஏன்னா ஜியாவோட உடம்பு ரொம்பவே வீக்கா இருக்குன்னு ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லீக்கு அப்புறமா ஜியாவால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதனால லாஸ்டா ஒரே ஒரு டைம் என் பையனை பார்த்து பேசணும்னு ஜியா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மாஸ்டர் சாங் என்ன சொல்றாருன்னா, என்னால உங்க பையனை தேடி போக முடியாது, அவன் தான் என்ன தேடி வரப்போறோம், அப்படி வரும்போது கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லி ஜியாவை அனுப்பி வச்சிடறாங்க. இதோட ஜியாவும் வீட்டுக்கு வந்துடுறான். அன்னைக்கு தேவ் முக்கியமான வேலை விஷயமா வெளியூருக்கு போக போறதா சொல்லிட்டு இருக்காரு, வரத்துக்கு 5 நாள் ஆகும்னு சொல்றாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லி ஜியாவும் அனுப்பி வச்சிடறா. தேவ் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் ரூம் ஓபன் பண்றான். பார்த்தா உள்ள லியோட போட்டோவெல்லாம் வச்சு சுத்தி விளக்கேத்தி வச்சிருக்கான். பார்க்கவே ஒரு வினோதமான செட்டப் மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா ஆண்டி தான் இதெல்லாம் பண்ண சொல்லிருக்கா. ஆண்டிய பண்ண சொன்னது அந்த மொட்டை மாஸ்டர். அன்னைக்கு நைட் 10 மணிக்கு மாஸ்டர் வீட்டுக்கு வந்து அந்த செட்டப் எல்லாம் செக் பண்ணி முடிக்கிறாரு. லீய புதைச்ச இடம் எங்க இருக்குன்னு கேக்கும் போது ஆண்டியும் அந்த இடத்துக்கான மேப்பை கொடுக்கறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போய் நாங்க சின்னதா ஒரு ரிச்சுவல் பண்ண போறோம், அதை பண்ணதுக்கு அப்புறமா உங்க பையனே நம்மளை தேடி வரப்போறோம், நாங்க வர வரைக்கும் ஊதுபத்தி மட்டும் ஏத்தி வச்சுட்டே இருங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு மொட்டை மாஸ்டர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. மாஸ்டரோட அசிஸ்டன்ட் குழி தோண்டி உள்ள இருந்து வெளியே எதையும் எடுக்கிறான். மாஸ்டரும் அதை சின்ன பாக்ஸ் குள்ள போட்டு பயங்கரமா மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பாக்ஸோட வீட்டுக்கு வராங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா லீயோட ஒரு விரலை வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பாக்ஸ் இங்கேதான் இருக்கணும், டெய்லியும் லீக்கு பிடிச்ச சமைச்சு வச்சு அவன் கூட பேசிட்டே இருங்க, அவன் கண்டிப்பா இந்த இடத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வருவான்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. எப்ப வருவான்னு ஜியா கேக்கும் போது அவன் வரது உங்களுக்கே நல்லா தெரியும் சொல்லிட்டு மாஸ்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதோட ஒவ்வொரு நாள் மிட் நைட்லயும் ஜியா சிக்கன் சமைச்சு கொண்டு போய் வைக்கிறா. ஆனா லீ வரதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. ஒரு நாள் சிக்கன் வச்சுட்டு ஜியா பியானோ வாசிச்சிட்டு இருக்கா. அப்ப சடேனா பக்கத்துல இருந்து அம்மா நீங்க அவுட் ஆகிட்டீங்கன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா நீ தான் அங்க பேய் உருவத்துல நின்னுட்டு இருக்கான். ஆனா இது ஜியாவோட கனவு தான் போல. அடுத்த நாள் அவ கண்ணு முழிக்கும் போது அங்க தேவ் இருக்காரு. நான் கூட லீய ரொம்ப மிஸ் பண்றேன், அதுக்காக நீ இப்படியே இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வேணா போயிட்டு வரலாமான்னு தேவ் கேக்கும் போது நான் ஒன்னும் பைத்தியம் இல்லன்னு சொல்லி ஜியா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஜியா பண்ற எந்த ஒரு விஷயமும் தேவ்க்கு தெரியாது, இதுக்கு மேல அவகிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு வேலை கிளம்பிடுறாரு. இதோட ஜியா ஒரு பார்க்குக்கு வந்து உட்காந்து அந்த ஆண்டிக்கு மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவங்க அட்டன் பண்ணவே மாட்டாங்க. அப்போ அங்க ஒரு சின்ன பையனும் விளையாண்டுட்டு இருக்கான். ஊஞ்சல் விளையாட போறேன்னு சொல்லி வேகமா ஓடி வரான். சடனா அங்கேயே ஸ்டாப் ஆகி அந்த ஊஞ்சலே பாத்துட்டு இருக்கான். ஜியாவும் என்ன ஆச்சுன்னு கேட்டு பாக்குறா. ஆனா அந்த பையன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க இருந்து ஓடி போயிடுறான். கரெக்டா அந்த ஆண்டியே ஜியாக்கு மறுபடியும் கால் பண்றா. என்னாச்சு, ஏன் போன் எடுக்கலன்னு கேக்கும் போது நான் பிஸியா இருந்தேன், போன் என்கிட்ட இல்லன்னு ஆண்டி கதையா விட்டுட்டு இருக்கான். அப்போனு பார்த்து பின்னாடி இருக்க ஊஞ்சல் தானா ஆட ஆரம்பிக்குது. ஆனா ஜியா அது கவனிக்காம வீட்டுக்கு வந்துடுறோம். அன்னைக்கு நைட் ஜியா மறுபடியும் சாப்பாடு வைக்கிறா. அப்ப சடனா அங்க லீ சிரிக்கக்கூடிய சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா ஒரு பால் மட்டும் உருண்டு வருது. ஜியாவும் அந்த ரூம்குள்ள போய் பாக்குறோம். அங்க லீயோட ஃபேவரட் ஸ்டோரி புக் ஹான்சல் கிரேட்டல் ஓபன்ல இருக்கு. அதுவும் முக்கியமா அன்னைக்கு எந்த பேஜ்ல ஸ்டாப் பண்ணாங்களோ அதே பேஜ் இப்ப ஓபனா இருக்கு. அத பார்த்த ஜியா நான் உனக்கு கதை சொல்லணுமா லீ என்கிட்ட பேசன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த செகண்டே அங்க இருக்க லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. ஜியாவும் ரொம்பவே சந்தோஷமா அந்த கதையை ரீட் பண்ணிட்டு இருக்கா. அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் லீக்கு பிடிச்ச கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஒரு நாள் பசில் கேம் விளையாடும் போது இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, நீயே அரேஞ்ச் பண்ணு சொல்றான். அப்ப சடனா ஒரு புக் கீழே விழுது. திரும்பிட்டு பாக்குறதுக்குள்ள அந்த பசில் கேம் நீட்டா அரேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் பாக்க பாக்க ஜியா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பழையபடி மாறிட்டே வரா. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் தெரியாம ஜியா மாறுறத நினைச்சு தேவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஒரு நாள் தன்னோட சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு மரியா லீவ் கேக்குறா. சரி பரவாயில்ல
போயிட்டு வாங்கன்னு தேவும் ஜியாவும் சொல்லிடுறாங்க. மரியா இல்லாதனால எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஜியா டயர்ட்ல தூங்கிடுறான். மிட் நைட் ஆகுது, கொஞ்சம் லேட்டா தான் ஏந்திரிக்கிறான். தேவ் இருக்க ரூம லாக் பண்ணிட்டு வேகமா லீ ரூமுக்கு ஓடி போறான். அங்க பார்த்தா எல்லா பொருளும் கண்ணா பின்னானு செதறி போய் கிடக்கு. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் டயர்ட்ல தூங்கிட்டேன், நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன்னு லீ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்காக ஜியா ஆனான்ற பொண்ணை ஹையர் பண்றா. அந்த பொண்ணு நான் சூப்பரா சமைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அன்னைக்கு நைட் அவ சமைச்சத வாயில கூட வைக்க முடியல. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருப்பா போல. எங்கடி இவளை கண்டுபிடிச்சேன்னு தேவ் கேட்டா, மரியா வர வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இவளை வச்சுக்கலான்னு ஜியா சொல்லிட்டு இருக்கான். அப்போ தேவ் என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டை நம்ம காலி பண்ணிடலாம், லீ மெமரிஸோட இங்க என்னால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆனா ஜியா ரொம்பவே கோவமா, லீ இங்க தான் இருக்கான், இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். சரி, இதுக்கு மேல அவளை டென்ஷன் பண்ண வேணான்னு தேவ் அப்படியே விட்டுறாரு. அன்னைக்கு நைட் ஜியா பியானோ வாசிச்சிட்டு இருக்கான். அப்போ தன்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்கான். அதில் ஜியாவோட அம்மா அவளை பியானோ வாசிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் வாசிக்கிறா. அப்போ அவளோட அம்மா, நான் என்றைக்குமே உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாவும் இப்போ ஏன் இதை சொல்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவள் அம்மா சடனாக மாடிக்கு ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஜியாவும் பின்னாடியே போய் பார்க்குறா. ஆனால் அதுக்குள்ள அவளோட அம்மா தூக்க மாட்டி சூசைட் பண்ணியிருக்காங்க. அதை நினைச்சிட்டு ஜியா தப்பான டியூன்ல பியானோ வாசிக்கிறா. அப்போ சடனாக அங்கே இருக்க கீசெல்லாம் தானாகவே ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. பியானோவும் டக்குன்னு மூடிக்குது. இப்படியெல்லாம் பண்ணாதலின்னு சொல்லி ஜியா கத்த ஆரம்பிக்கிறா. பியானோ பட்டு பட்டுன்னு அவ கையிலேயே அடிக்க ஆரம்பிக்குது. ஜியாவோட கையெல்லாம் செவந்து போயிடுது. இதோட அடுத்த நாள் காலையில அந்த ரூமையே லாக் பண்ணிடுறான். ஆனா வந்து இந்த ரூமை கிளீன் பண்ணிட்டுமான்னு கேக்குறா. ஆனா இந்த ரூம்குள்ள மட்டும் நீ என்னைக்குமே போக கூடாதுன்னு ஜியா சொல்லிடுறான். அன்னைக்கு நைட் ஜியா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ தேவோட கார் சவுண்ட் கேக்குது. ஆனா ஹாஃப் அன் ஹவர் ஆகியும் தேவ் ரூமுக்கே வரல. என்னன்னு ஏஞ்சி போய் பார்த்தா தேவ் ஆனாவோட ரூம்குள்ள இருந்து வெளியே வரான். இதை பார்த்து கடுப்பான ஜியா மறுபடியும் ரூமுக்கே போயிடுறான். தேவ் வரும்போது ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேக்குறா. நான் இப்பதான் வந்தேன்னு சொல்றான். இல்லை, ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லும்போது பசிச்சுது, அதான் கிச்சனுக்கு போய் சாப்பிட்டு வரேன்னு பயங்கரமாக கதை விட்டுட்டு இருக்கான். ஜியாவும் அப்போதைக்கு அமைதியாக விட்டுறா. அடுத்த நாள் காலையில் நான் இன்னைக்கு நைட்டு லேட்டாக தான் வருவேன்னு தேவ் சொல்லிட்டு இருக்கான். ஜியாவும் சரின்னு சொல்லிடுறா. என் மேலே எதுவும் கோவமான தேவ் கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறான். அப்படி இருந்தா டைரக்டா என்கிட்ட சொல்லிடு, அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பாக்காதன்னு தேவ் சொல்றான். என்ன வேலைன்னு ஜியா கேக்கும் போது கைய மட்டும் காட்டிட்டு வேலை கிளம்பிடுறான். ஜியா போய் பார்த்தா செவரு முழுக்க கிரையான் சால கிறுக்கிருக்கும். இத பார்த்த ஜியாக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியாம ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு அமைதியா படுத்துக்கிறான். அன்னைக்கு நைட் ஜியாவை யாரோ தொடுற மாதிரி இருக்கு. கண் முழிச்சு பார்த்தா ஒரு கொடூரமான கை தெரியுது. ஜியாவும் பயத்தோட திரும்பி பாக்குறா. அங்க ஒரு பயங்கரமான பேய் தான் இருக்கு. ஜியாக்கு செம்மையா அள்ளு விடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க லைட் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். கடைசியில அங்க இருக்கிறது தேவ் தான். ஜியா குழப்பத்துல வெளியே ஓடி வந்து படுத்துக்கிறா. அடுத்த நாள் காலையில சாப்பிட போகும்போது ஆனா ரொம்பவே டல்லா இருக்கான். என்ன ஆச்சு, இங்க என்னதான் நடக்குதுன்னு ஜியா கோவமா கேக்கும் போது ஆனா அவளோட காலை காட்டா. பார்த்தா பயங்கரமா கீறி இருக்கும். எப்படி ஆச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, நைட்டி யாரோ என் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண பார்த்தாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஆனா சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் தேவோட வேலையா இருக்கும்னு நினைச்சு ஜியா பயங்கர கோவமா அவனை பார்க்க ஆஃபீஸ்க்கு போறான். ஆனா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் எதுவும் பண்ணலன்னு தேவ் சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் கூட நான் சாப்பிட உண்மையாவே கிச்சனுக்கு தான் போனேன், அங்க எதுவும் இல்லையேன்னு ஆனா கிட்ட கேக்கலான்னு அவ ரூமுக்கு போனேன். ஆனா அவ நல்லா தூங்கிட்டு இருந்தா அதனால அவளை எழுப்பாம வெளியே வந்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ மாறுவன்னு இவ்வளவு மாசமா வெயிட் பண்றேன், ஆனா நீ மாறுற மாதிரியே தெரியல, என்ன வேற அசிங்கப்படுத்துறேன்னு தேவ் கோவமா பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வீட்டுல பார்த்தோம்னா ஆனா மொசாட்டுக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்கான். ஆனா அது ஒழுங்கா சாப்பிட மாட்டேதுன்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். அப்ப சடனா மொசாட்ட வேகமா ஏதோ ஒன்னு இழுத்துட்டு போகுது. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே வீடு முழுக்க புகையா வர ஆரம்பிக்குது. ஆனா பயத்துல உள்ள ஓடி போய் பார்த்தா மொசாட் மைக்ரோவேவ் அவனுக்குள்ள கருகி போய் கிடக்கான். அப்ப கூட விடாம அவனை வேகமா அந்த கதவு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஆனா தான் நினைச்சு போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா இது ஆனாவோட வேலை இல்லைன்னு ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். உடனே அந்த திடீர் ஆண்டியை மீட் பண்ண போறா.
அவகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ஜியா சொல்லிட்டு இருக்கான். என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த வீட்டுல இருக்கிறது அவனோட ஆவி கிடையாது. மொட்டை மாஸ்டரை உடனே மீட் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்லணும்னு ஜியா சொல்லும்போது அவரு ஊர்லயே இல்லன்னு ஆண்டி சொல்லிட்டு இருக்கான். அவர் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், ஆனா எனக்கு ஒரு ரிச்சுவல் சொல்லி கொடுத்துருக்காரு, அந்த மூலியமா உன் வீட்டுல யாரோட ஆவி இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு ஆண்டி சொல்லிட்டு இருக்கான். ஜியாவும் அன்னைக்கு நைட் அந்த ரிச்சுவலை பண்ணலாம்னு ஒத்துக்கிறா. இதோட ஆண்டியும் ஜியாவும் சேர்ந்து அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜியா கையில ஒரு கண்ணாடியை கொடுத்து இது வழியா பாத்தீங்கன்னா அந்த பேயோட முகம் தெரியும்னு சொல்லிட்டு ஆண்டி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது அதுல எதுவுமே தெரியல சரின்னு ஆண்டியும் மறுபடியும் மந்திரம் சொல்லி, ஏன்னா பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது, சுத்தி இருக்க பெல்லாம் பயங்கரமா ஆடிட்டு இருக்கு. அப்போ ஜியா கண்ணாடியை திருப்பி பார்க்கும்போது அதுல ஒரு கொடூர பேயோட உருவம் தான் தெரியுது. பயந்து போய் கண்ணாடியை கீழே போட்டு உடைச்சிடறோம். உடனே அந்த மொட்டை மாஸ்டருக்கு கால் பண்றாங்க, அவரு அடுத்த நாள் ஃபிளைட்ல வரதா சொல்லியிருக்காரு. இப்ப அப்படியே காலையில ஆகுது, ஜியாக்கு சந்தேகம் தீரவே மாட்டுது. அதனால நானே ஸ்ட்ரைட்டா என் பையனை புதைச்ச இடத்துக்கு போய் செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் ஆனாவையும் செயில இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறா, அவ தான் வீட்டை பாத்துக்கிறான். ஜியா கிரேவியார்டுக்கு வரா, அவளோட பையனை எங்க புதைச்சாங்களோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறா. ஆனா அந்த திடீர் ஆண்டி அன்னைக்கு அந்த மொட்டை மாஸ்டர் கிட்ட இடம் சொல்லும் போது ஒரு கவுண்ட் மாத்தி சொல்லிருப்பான். சோ லீக்கு பதிலா அவனுக்கு பக்கத்துல புதைச்சிருந்த வேற யாரோடயோ விரல தான் அவனுங்க வெட்டி கொண்டு வந்திருக்கானுங்க. ஜியாவும் பயந்து போய் இது யாரோட உடம்புன்னு அங்க வேலை செய்யக்கூடிய ஆள்கிட்ட கேக்கும் போது அவரு பதிலே சொல்ல மாட்டாரு. அதே நேரம் ஆனா வீட்டுல குளிச்சிட்டு இருக்கா, அப்ப சடனா அவ தலையில யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு தொட்டு பாக்குறா, அது மறைஞ்சு போயிடுது. அப்போ ஆனா கண்ணு திறந்து பாக்கும்போது அதுவுமே மறைஞ்சு போயிடுது. இப்ப அப்படியே ஹீரோயினை பார்த்தோம்னா அங்க வேலை செய்யக்கூடிய ஆளுகிட்ட அட்லீஸ்ட் புதைச்சவங்களோட பேரையாச்சும் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆளு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மலுப்புற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஜியாக்கு செம்ம காண்டாகுது. அப்ப சடனா அந்த ஆளை யாரோ கூப்பிடுறாங்க, அவனும் கிளம்பிடுறான். ஜியா அங்க இருக்க அவனோட போன் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரே நம்பருக்கு அடிக்கடி கால் போயிருக்கு. அந்த நம்பரை தன்னோட போன்ல போட்டு கால் பண்ணி பாக்குறான். இந்த இடத்துலதான் ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. போனை எடுத்தது வேற யாரும் இல்ல, அந்த திடீர் ஆண்டி. அவளுக்கு பின்னாடி ஒரு பையனோட போட்டோவை வச்சு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் ஜியா வீட்டுக்குள்ள பியானோ வாசிக்கக்கூடிய சவுண்ட் கேக்குது. ஆனாவும் பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி போய் பாக்குறான். அங்க பியானோ தானாவே பிளே ஆகிட்டு இருக்கு. ஆனா பாய்ந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ பயத்துல தடுமாறி படியில விழுந்துடுறான். போன் வேற ரிங் ஆகுது, அதை எடுக்கலாம் ட்ரை பண்றதுக்குள்ள இப்ப அப்படியே ஜியாவை பார்த்தோம்னா அந்த திடீர் ஆண்டி வீட்டுக்கே வந்துடுறா. அவகிட்ட இத பத்தி கேக்கும் போது அவளும் தன்னோட பையனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஆண்டியோட பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு வித்தியாசமான டிசீஸ் இருந்திருக்கு, அதனால அவன் மனுஷ கறி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அவனை சங்கிலியில தான் கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஆனா நாள் ஆக ஆக அவன் ரொம்பவே வயலண்டா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு நாள் இந்த ஆண்டியோட தங்கச்சியும் அவங்களோட சின்ன குழந்தையும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளை வீட்டுல விட்டுட்டு ஆண்டியும் தங்கச்சியும் 10 நிமிஷம் தான் வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க வரத்துக்குள்ள அந்த குழந்தையையும் ஆண்டியோட பையன் கொடூரமா சாப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி அவனை தூங்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த பையனோட தொல்லை தாங்க முடியாம ஆண்டியோட ஹஸ்பண்ட் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டே ஓடி போயிருக்காரு. அதுக்கப்புறமா ஆண்டியும் வேற வழி இல்லாம தன்னோட கையாலேயே தன்னோட பையனுக்கு விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையனோட ஆவிய மறுபடியும் கொண்டு வரதுக்கு ஆண்டி மொட்டை மாஸ்டர் கிட்ட போயிருக்காங்க. ஆனா அந்த ஆளு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் மறுபடியும் கொண்டு வர முடியல. அதுக்கு அந்த மொட்டை தான் விளங்காத ஒரு பிளானா சொல்லியிருக்கான். ரீசெண்டா செத்து போன பையனோட பாடி கிடைச்சா அவனோட ஆவி கூட சேர்ந்து உங்க பையனோட ஆவியையும் மறுபடியும் கொண்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் இந்த திடீர் ஆண்டி இப்படி ஒரு வேலையை பாத்திருக்கா. அப்போ என் பையனை பிளான் பண்ணி தான் கொன்னீங்களான்னு கேக்கும் போது கண்டிப்பா இல்லன்னு சொல்றான். இதுக்கு மேல அங்க இருக்க பிடிக்காம ஜியா ரொம்பவே கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்து பாக்கும்போது இடமெல்லாம் பயங்கர ரத்தமா இருக்கு. ஆனா பயத்துல சின்ன ரூம் குள்ள ஒழிஞ்சிருக்கான். வெளிய வான ஜியா கூப்பிடும் போது அவன் இங்கதான் இருக்கான்னு சொல்றான். அப்போன்னு பார்த்து மாடியில யாரோ ஓடக்கூடிய சவுண்ட் கேக்குது. ஜியா மேல ஓடி போய் பாக்கும்போது அங்க லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. பியானோவும் பயங்கர சவுண்டா பிளே ஆகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு
விஷயங்களை விட்டுடு, இங்கிருந்து போயிடுன்னு சொல்லி ஜியா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அடுத்த செகண்டு அந்த இடம் அமைதியாகுது. அப்போ லீயோட பால் மட்டும் அங்க உருண்டு வருது. எடுக்கும் போது பார்த்தா ஒரு கொடூரமான பேய் தான் உட்கார்ந்துருக்கு. அந்த திடீராண்டி பையனோட ஆவிதான் அது ஜியாவோட வயிற்றுலயே வேகமா குத்தி கிழிக்குது. ஜியாவை உயிரோட சாப்பிடலான்னு வரான். ஆனா அப்பனை பார்த்து நிறுத்தணும் ஒரு சவுண்டு கேக்குது. பார்த்தா அங்க லீ தான் நிக்கிறான். அதே நேரம் அந்த திடீராண்டி அவங்க வந்துடுறா. அவளோட பையன்கிட்ட பேசி அவனை தன்னோட இடத்துக்கே கூட்டிட்டு போறான். ஜியாவும் மயக்கத்துல இருக்கா. லீய பார்த்து ரொம்பவே எமோஷனலா, நீ இங்க தான் இருக்கியான்னு கேக்கும் போது, அம்மா நான் எல்லா நேரமும் உங்க கூட தான் இருந்தேன், ஆனா உங்களுக்கு தான் எனக்கு தெரியலன்னு லீ சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல பால உருட்டி விட்டது, ஸ்டோரி புக்கை ஓபன் பண்ணி வச்சது, பசல் கேம் அரேஞ்ச் பண்ணது, இது எல்லாமே லீ தான். அம்மா நான் எங்க இருந்தாலும் உங்க மேல இதே பாசத்தோடையும் லவ்வோடையும் இருப்பேன் சொல்லிட்டு லீ ஒரு கிஸ் பண்றான். இந்த சீன் பார்க்கவே பயங்கர எமோஷனலா இருக்கும். இதோட ஜியா கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்போன பார்த்து தேவங்க வந்து காப்பாத்திடுறாரு. இதோட கொஞ்ச நாள் கடந்து போகுது. லீயோட கல்லறைக்க போய் அம்மாவும் அப்பாவும் உன்னை இதே போல எப்பயும் லவ் பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜியா வீட்டுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது அவ மறுபடியும் பிரெக்னண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். இப்படிப்பட்ட ஹாப்பினஸோட பிரிங் பேக் த டெட் படம் முடியுது. ஸோ கைஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு சூப்பரான மூவியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் 360.